நாடு முழுவதும் 12 புதிய தொழிற்பேட்டைகள் அமைப்பதால் வேலைவாய்ப்புகள் பெருகும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக தமது சமூக வலைதள பதிவில் அவர் கருத்தை வெளியிட்டுள்ளார். அதில் தேசிய அளவில் தொழிற்சாலைகளை மேம்படுத்துகிற திட்டத்தின் கீழ் 28,600 கோடி ரூபாய் அளவிலான 12 புதிய தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த திட்டத்தில் 6 முக்கியமான தொழில் நகரங்கள் உருவாக்குவதற்கான திட்டமிடப்பட்டுள்ளது என்றும், 2030 ஆண்டிற்குள் ஏற்றுமதி மூலம் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவிற்கு பொருளாதாரம் ஈட்டுதல், பணியாளர்கள் உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தன்மையுடனான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இத்தொழிற்சாலைகள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் நேரடியாக 10 லட்சம் வேலைவாய்ப்புகளும் மறைமுகமாக 30 லட்சம் வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதேபோல் வேளாண் கட்டமைப்பு நிதியம் திட்டத்தை படிப்படியாக விரிவுபடுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது வேளாண் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்கும் பெரிதும் உதவும் என்றும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 234 நகரங்களில் 730 தனியார் FM வானொலி சேவையை தொடங்க அனுமதி வழங்கியிருப்பது புதிய வேலைவாய்ப்பை பெருக்கும் என்றும், தாய்மொழியில் உள்ளூர் தகவல்களை ஒளிபரப்ப வழி ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்.